என் பிள்ளைய நான் அடைச்சு வச்சிருக்கேன்னு யாரு இது கம்ப்ளைண்ட் ஆக்குனா அந்த ஆரம்பத்தை செல்லுங்க சார். யாரு நீங்க அத நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். ஆசிரியர் தனது மகனை அடித்ததால் 4 வருடங்களாக 3 மகன்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர் வீட்டில் பூட்டி வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் முருகன் பிரேமா தம்பதியர். இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் அவர்களை பெற்றோர் 4 ஆண்டுகளாக பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே பூட்டி வைத்துள்ளதாக ஆத்திவிளை பேரூராட்சி தலைவர் அகஸ்டினாள் என்பவருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து அகஸ்டினாள் குழந்தைகள் நல அமைப்பு மற்றும் இரணியல் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து அந்த அதிகாரிகள் வீட்டிற்கு சென்று விவரம் அறிய முயன்ற போது சிறுவர்களின் தாய் பிரேமா அதிகாரிகளை வீட்டிற்குள் அனுமதிக்காமல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அடைச்சு வச்சிருக்கேன் யாரு இது கம்ப்ளைண்ட் ஆகுனா சொல்லுங்க சார். யாரு நீங்க அத நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க கம்ப்ளைண்ட். அந்த ஆளு முதல்ல மெயினா முன்ன வரட்டும் சார். நிக்கவா இல்லையா? எதிர்ப்பை மீறி அதிகாரிகள் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது 3 சிறுவர்களும் தனித்தனியே வீட்டில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் 3 சிறுவர்களும் 4 ஆண்டுகளாக பள்ளிக்கு செல்லாமல் தாய் கட்டுப்பாட்டில் இருந்தது தெரிய வந்தது. அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தாய் தனது மகன் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இரணியல் அரசு பள்ளிக்கு சீருடை அணியாமல் சென்றதால் ஆசிரியர்கள் அடித்ததால் தனது 3 மகன்களையும் ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் 4 ஆண்டுகளாக பள்ளிக்கு அனுப்பவில்லை என்றும் மகன்களை அதிகாரிகளுடன் அனுப்ப மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தாய் பிரேமாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சிறுவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.